ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேத்ரா சேனல். இன்றைக்கி நேத்ரா சேனலில் நம்ம நெல்லிக்காய் ஊருக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நெல்லிக்காயில் நிறைய சக்தி, அதாவது விட்டமின்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்திக்கான நிறைய இருக்குது. இது நம்ம வெறும்னே நிறைய சாப்பிட்றதை விட ஊறுகாய் போட்டும் சாப்பிடலாம். இது எந்த மெத்தடில் செய்கிறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நான் கழுவி இட்லி தட்டில் வச்சுருக்கேன். ஸோ இட்லி தட்டில் வச்சுட்டு இதை ஆவி காட்ட போகிறேன். ஸோ இட்லி குண்டானில் தண்ணி கொதிக்குது, நம்ம இதுக்குள்ளார வச்சிடலாம். ஸோ இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சாச்சு. இது எங்களோட தோட்டத்திலே காய்ச்ச மரம், மரத்தில், அதாவது தோட்டத்தில்னா ஃப்ரெண்டோடைய, அப்பாவுடைய ஃப்ரெண்டோடைய தோட்டத்தில் இருந்தது. அங்கேருந்து அப்பா எடுத்துகிட்டு வந்தார். ஸோ ஊறுகாய் போடுறதுக்காக இப்போ இட்லி குண்டானில் ஒரு 10 நிமிஷம், அதாவது வெடிச்சிடும். உங்களுக்கு நல்லா பழம் அந்த காய் வந்து வெந்துருச்சுன்னா வெடிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். இருக்கட்டும், 10 நிமிஷம் இருக்கட்டும். ஸோ பாருங்கள், நல்லா வெடிச்சிருச்சு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி வெடிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆற வைக்கலாம். ஆற வச்சுட்டு இது உள்ளே இருக்க கொட்டையை மட்டும் நம்ம நீக்கிடலாம். இந்த மாதிரி வந்து கொட்டையை எடுத்துட்டு நான் வந்து அதுவே தானாக பிளந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் ஊறுகாயும் போடலாம். இன்னொன்று வந்து இதில் வந்து நம்ம ஒரு சின்ன ஐடியா தான், இதை காய வச்சு நம்ம சுகர் சிரப் எடுத்து இதில் போட்டு நெல்லிக்காய் கேண்டி மாதிரியும் ஆக்கலாம். சூப்பராக இருக்கும். அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது ஊறுகாய் போடுறதுக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு பெருங்காயம் கட்டி நீங்களும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 8-9 சைஸ்க்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் தனித்தனியாக. இந்த பெருங்காயம் கட்டி நீங்கள் எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி கப்பில் இது மூணுத்தையும் போட்டு பொடிச்சிக்கலாம், நல்ல பவுடர் மாதிரி ஆக்கிக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த நெல்லிக்காவை நல்லா ட்ரை பண்ணியாச்சு. போய் ஆற வச்சு நல்லா ட்ரை பண்ணியாச்சு. தண்ணி இல்லை, நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும்னு சொல்லிட்டு நம்ம இந்த நெல்லிக்காவை போட்டுடலாம். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு வதக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கு. இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கு போகிறோம். இந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூளும் போட்டுக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை போட போகிறோம். நீங்கள் இது நல்லா ஆறட்டும்னு சொல்லிட்டு எந்த டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ ஸ்டோர் பண்ணிவிட்டு சூரிய வெளிச்சத்தில் நம்ம 2 நாள் வச்சு எடுத்தாலே கிட்டத்தட்ட 2 மாதம் வரைக்கும் கெடாமல் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தி கூட. டெய்லி நம்ம 2-2 ஊறுகாய் சேர்க்கும் போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே கிடைக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஊறுகாய் வந்து நான் உள்ளர ஒரு பாத்திரத்தில், அதாவது ஒரு பவலில் கொட்டி இந்த மாதிரி ஒரு துணியை நான் கட்டி நான் ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா துணியில் டைரக்ட் சன்லைட்டில் படக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கட்டிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம வெயிலில், இப்போ இருக்கிற வெயிலுக்கு சம்மரில் வச்சு எடுத்துட்டோம்னாவே நம்மளுக்கு உண்மையிலேயே ஊறுகாய் கெடவே கெடாது. இன்ஸ்டண்ட்டாக போட்டு நம்ம மறுநாள் வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து டப்பாவில், கண்ணாடி பாட்டிலையும் இல்லை பீங்கான் கண்டெய்னர்லேயும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இதனால் உங்களுக்கு ஊறுகாய் கெடவே கெடாது. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்,
எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.